ஃபஸ்ட்டு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பு இருப்போம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைசூர் தாலு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பழுத்த தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு 3 பல் பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நெய், ஒரு 4-5 பீஸ் கேரட்டு, 4-5 பீஸ் வந்து உருளைக்கிழங்கு, தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள், தோரம் பருப்புலாம் நல்லா மலர்ந்து காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு மத்து வத்து நல்லா மசித்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு நிறைய எடுத்து ஊட்டாமல் கொஞ்சமாக எடுத்து சாத்தில் பிசைஞ்சு ஊட்டும் போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.